உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ரொம்ப வலிக்குதாப்பா, நீ ஏன்பா கம்பியெல்லாம் தொட்ட? ஆமா தம்பி, இவங்க கிட்ட கொடுத்து பண்ண சொல்லிருக்கலாம்ல. என் அம்மாவை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக வச்ச சிலைய என் கையாலேயே உடைக்கணும் தான் நானே உடைச்சேன். இங்க கொண்டாமா, நான் போட்டு விடுறேன். அப்படிமா கொடுங்க. போடுங்க, அப்பாக்கு ரொம்ப வலிக்குது. இது வலிக்காதுப்பா, கொஞ்சம் எரியும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ரெண்டு நாளைக்கு தண்ணி போடாம பாத்துக்கணும், சரியா? இது வந்துரு, பட்டு தள்ளுப்பா. அவ்வளவுதான், சொன்ன மாதிரி தண்ணி போடாம மட்டும் பாத்துக்கோங்க. என்னையும் கூட்டு போயிருக்கலாம்லப்பா. நீ சிலை உரைக்கிறது பாத்துருப்பல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பல. இல்லடா, அப்ப தண்ட செல்லாத பரணம். இப்ப பண்ணதே லேட்டு, எப்பவோ அதை உடச்சு எரிஞ்சிருக்கணும். தம்பி உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் வலி தெரியாம இருக்கோயா? பரவாயில்லம்மா, நான் இங்கே இருக்கேன், காத்து நல்லா வருது. சரி தம்பி, இங்கே இருக்கட்டும், நீ வா, வந்து சாப்பாடு ரெடி பண்ணு. அப்பா நான் உள்ள போறேன். புள்ளைய பாத்தீங்களா, உங்களுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாருன்னு? எதேதோ ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்க, ஆனா இவர் தான் உங்க புள்ளன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்ப எப்படி இருக்காருன்னு பாருங்க. நீங்க மகனேன்னு பாசமா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அவர் தான் உங்க புள்ளன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு இவ்வளவு ஏங்கி போயிருக்காரு பாருங்க. விஜய் தான் உங்க புள்ளன்னு உங்களால ஏத்துக்க முடியலனாலும் அவர்கிட்ட போய் கொஞ்சம் பாசமா பேசுங்க அத்தை. அவரை பார்க்கும் போது யாரோ மாதிரி நடந்துக்காம கொஞ்சம் அன்பா நடந்துக்கோங்க அத்தை. அந்த சந்தோஷத்திலேயே உங்களை சரி பண்ண அவர் இன்னும் போராடுவாரு. சீக்கிரமா குணப்படுத்திடுவாரு.
அத்தை, நான் சொல்றத நம்புங்க அத்தை. அவர்தான் உங்க புள்ள விஜய். அவன்தான் உங்க பேரு சுந்தர். நாங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட நீங்களே இப்ப எங்க எல்லாரையும் நீங்க கண்ணீர் வடிக்க விடுறீங்களே. விஜய், விஜய், விஜய் என்ன கூப்பிட்டியம்மா? ஆமாப்பா. ஒட்டு மொத்த பாசமும் ஒத்த உருவில் தோன்றுதே. ஒட்டு மொத்த பாசமும் ஒத்த உருவில் தோன்றுதே. வெற்றுப்பட்ட காயமும் பாட்டி அப்பா கிட்ட பேசுறாங்க. அம்மா இன்னொரு தடவை கூப்பிடுமா? திரும்பவும் வாயால விஜயன கூப்பிடுமா? கூப்பிடுங்க பாட்டி. மறுபடியும் கூப்பிடுங்க. விஜய் சொல்லுங்க பாட்டி. இசை உன்னை என் பிள்ளைன்னு சொல்றா, அவ என் மருமகன் சொல்றா, இவன் என் பேரேங்கிறா. ஆனா எனக்கு அப்படி தோணவே இல்லையே. உங்களெல்லாம் பார்த்த ஞாபகமே இல்லை. ஆனா நீங்க எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிறீங்க. என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களெல்லாம் விட்டு போகவே மாட்டேன். அம்மா அழாதம்மா, நான் தம்மா உங்க புள்ள. விஜய் என் மகன் ஒரு தடவை கூப்பிடுமா? அம்மா எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? அது தெரியாம உன்னை புரிஞ்சுக்காம நான் இருந்துட்டேன். அப்ப நான் தாமா இப்ப நாங்க சொல்றத உன்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. உங்ககிட்ட ஏதாவது பண்ணேம்மா? என்கிட்ட ஏதாவது அடையாளம் இருக்கான்னு பாக்குறியா? யோசிச்சு சொல்லுமா? அப்ப ஏதாவது நடந்திருக்கும். எனக்கு அடிபட்டிருக்கலாம், நான் கீழே விழுந்திருக்கலாம். யோசிச்சு பாருமா,
அம்மா ப்ளீஸ்மா யோசிச்சு பாருமா, அம்மா அம்மா யோசிச்சு பாருங்க அம்மா. அம்மா நீ சொன்ன எதை வேணாலும் நான் செய்யறேன், என்ன நம்புமா, என்ன உன் பிள்ளை இல்லைன்னு மட்டும் சொல்லதம்மா, ப்ளீஸ்மா என்ன பாருங்கம்மா, நான் உங்க பிள்ளைன்னு சொல்லுங்கம்மா. விஜய் வேண்டாம், விஜய் வேண்டாம், அத்தை எமோஷனல் ஆகுறாங்க, இப்பதான் உங்ககிட்ட முத முதல்ல பேசுறாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க விஜய், வேண்டாம் விடுங்க விடுங்க. ஐயோ என்ன ரத்தம் விஜய், விஜய் உன் கையில மறுபடியும் ரத்தம் வருது. உனக்கு இப்படி எல்லாம் அடிபட்டுருச்சுன்னு இசை சொல்றா, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத சரியா? நீ என் மேல இவ்வளவு பாசம் காட்டினா இன்னும் இன்னும் நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வோமா? இப்ப நான் கட்டு போட்டுட்டேன், இனிமே ரத்தம் வராது, இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன? நீங்க விஜய் கிட்ட யாரோ மாதிரி பேசுறீங்க, அதுக்கே எவ்வளவு சந்தோஷப்படுறாரு பாத்தீங்களா? நீங்க தான் என் புள்ளன்னு சொல்லுங்களேன், ஒரே ஒரு தடவை சொல்லுங்க அத்தை. நீங்க சொல்லி கொடுத்து அவங்க பேர் சொல்லக்கூடாதுமா, அவங்களா புரிஞ்சுக்கிட்டு பேசணும், கட்டாயப்படுத்தாதீங்க. ஆமா மேடம், அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். எனக்கு புரியுது கோகிலா, அப்பவாவது அத்தை பேச மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசையில்தான் அப்படி கேட்டேன். அதான் அந்த அம்மா தம்பிக்கிட்ட பேசிட்டாங்கல்ல, எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா பேசிருவாங்க. இனிமே அப்பா கூட நல்லா பேசுன்னு சொல்லுங்க, அப்பதான் இன்னும் சந்தோஷப்படுவாரு. உன்னோட நல்லா பேசுறேன்பா, அழாத சரியா, கண்ணை தொடச்சிக்க. சரி, நீ என் கூட பேசினா போதும், நீ சொன்ன எல்லாத்தையும் செய்வேன். இப்பதான் நல்ல பாத்தீங்களா? சரி சரி, எல்லாரும் பசியோட இருப்பீங்க, வாங்க சாப்பிடலாம். ராணி இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ஆ சரிங்க. நீங்க இருங்க
கொடுமா. அப்பாவுக்கு கையில அடிபட்டு இருக்கல்ல, அவரால இப்ப சாப்பிட முடியாது. அம்மா அப்பாவை கூட்டி விடுற, இன்னைக்கு நீயே சாப்பிடு சரியா? அம்மா தானே புள்ளை கூட்டி விடணும், நீ தானே எனக்கு அம்மா. அப்பாவுக்கு அவங்க அம்மா ஊட்டி விட சொல்லு. பாட்டி அப்பாவுக்கு அம்மா, நீங்க போய் ஊட்டி விடுங்க. பாட்டி அம்மாவே பாக்குறீங்க, உங்களுக்கு அது என்ன செல்லையை உடைச்சி கையில அடிபட்டிருக்கு. நீங்க தான் ஊட்டி விடணும், போங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் தங்கம், பாட்டிக்காக தான் அப்பா எல்லா கஷ்டமும் படுறாரு. ஆனா பாட்டிக்கு அது புரியாதுல்ல, அப்பாவுக்கு சாப்பாடு விட்ட மனசும் வராது. என்னாலதான் உனக்கு அடிபட்டுடுச்சா? இரு நானே ஊட்டி விடுறேன் உனக்கு. பாட்டி அப்பா ஊட்டி விட சொல்லிட்டாங்க. குடு. பாப்பா தண்ணி குடுங்க. பாத்துப்பா ஓட்டி விடுறியா? சரிப்பா. குக்கிரா அம்மாக்கு சாப்பாடு வர சார். போதும்.
பாத்தியா? பாட்டி உன்கிட்ட பேசிட்டாங்க, சாப்பாடு ஊட்டி விட்டாங்க, நல்லா சாப்பிடுங்க. அப்பா இனிமே காத்துல பறக்கிற மாதிரி இருப்பாரு பட்டு. அதுக்கு நம்ம பாட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போதும்பா. என்ன குடுங்க சார், குடுங்க.